everyone, welcome to Marumagal Kitchen. In this video, la housing loan prepayment pathi dhaan paakaporo. Na last week vandu housing loan la or amount vandu prepayment a katti iruken. Evlo amount EMI kammi pannirukana, tenure kammi pannirukana abindradala detail a paakalam. Indha video va pudusa paakravangalukku indha video oda description box la dream house playlist nu or playlist irukku. Adhula veed sambandhapatta ella videos me irukku. Savings, housing loan ella videos adhula irukum. So andha playlist a paakalam. Mukkiyama rendu video linkum na indha video oda description box first video வந்து housing loan fixed interest rate என்ன floating interest rate என்ன EMI எப்படி calculate பண்றாங்கன்னு சொல்லி டீடைலா ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கறேன் சோ என்னோட வந்து ஒரு flat அப்படிங்கறனால flat க்கு என்ன மாதிரி documents தேவைப்பட்டது நாங்க loan எப்படி வாங்கணும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா பாத்துக்கலாம் சோ இன்னைக்கு வீடியோல இப்போ லாஸ்ட் வீக் நாங்க பண்ண ப்ரீபேமென்ட் பத்தி மட்டும் சொல்றேன் புதுசா நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பீங்கன்றனால ஒரு விஷயத்தை ரிபீட் பண்றேன் இந்த வருஷம் ஜனவரி मंथ தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரீபேமென்ட் பண்ணோம் லோனுக்கு 2016 ல அக்டோபர்ல இந்த வீட்டுக்கு வந்து நாங்க புக் பண்ணி லோன் எடுத்துறோம் சோ அப்ப இருந்து இஎம்ஐ கட்டிட்டு வரோம் LIC ல தான் லோன் வாங்கி இருந்தோம் சோ LIC ல என்ன ப்ரோசிஜர்னு சொல்ல பாத்தீங்கன்னா ப்ரீபேமென்ட் பண்ணனும் அசல்ல நீங்க ஒரு அமௌண்ட்ட கட்டணும் அப்படினா அட்லீஸ்ட் 2 வருஷமாவது நீங்க லோனை கட்டி முடிச்சாதான் அமௌண்ட் கட்ட முடியும் அதுக்கு 2 வருஷத்துக்குள்ள அவங்க அமௌண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கறாங்க இங்க பெங்களூர்ல வந்து நாங்க லோன் எடுத்தது ஒரு பிரான்ச் பட் லாஸ்ட் டைம் வந்து நாங்க போய் ப்ரீபேமென்ட் பண்ணது மெயின் பிரான்ச் எம்ஜி ரோட்ல தான் ப்ரீபேமென்ட் பண்ணோம் எதுக்காக அப்படினா நாங்க இஎம்ஐ கம்மி பண்ணி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக எம்ஜி ரோட்ல கொண்டு போய் கட்டணும் நாங்க லோன் எடுத்த பிரான்ச்ல கொண்டு போய் ப்ரீபேமென்ட்க்கு நாங்க செக் கொடுக்கணும் கொடுத்தப்போ ஹஸ்பண்ட் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க டென்யூர மட்டும்தான் இங்க கம்மி பண்ணி தருவோம் டென்யூர்னா மாசத்துக்கு மட்டும்தான் குறைக்க முடியும் இப்ப 16 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்திருக்காங்க நாங்க கொண்டு போய் அசல்ல ஏதோ ஒரு அமௌண்ட கட்டும்போது அந்த இயர் மாசம் வந்து ஒரு 3 மாசம் இல்லனா 6 மாசம் முன்னாடி வரும் சோ டென்யூர் வந்து கொஞ்சம் முன்ன தள்ளி வரும் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் மத்த பிரான்சஸ்ல இருக்கு இஎம்ஐ கம்மி பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா LIC ல மெயின் பிரான்ச்ல மட்டும் தான் இருக்கு மெயின் பிரான்ச்ல எம்ஜி ரோல்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ கம்மி பண்ணுமா டென்யூர கம்மி பண்ணுமான்னு ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணா நம்ம டிசைட் பண்ணிக்கிற மாதிரி குடுக்குறாங்க நான் LIC ல மட்டும் லோன் எடுத்ததனால எனக்கு அத பத்தின டீடைல்ஸ் மட்டும் தான் தெரியும் மத்த பேங்க்ல நீங்க ஹவுசிங் லோன் வாங்கி இருக்கீங்க அப்படினா அதுக்கு என்ன மாதிரி ப்ரீபேமென்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க இப்படி இஎம்ஐ கம்மி பண்ணுவாங்களான்ற டீடைல் எனக்கு தெரியாது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாராவது இந்த மாதிரி ஹவுசிங் லோன் எடுத்து ப்ரீபேமென்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட பேங்க்ல ப்ரீபேமென்ட் பண்ணிருக்கீங்கனா அந்த டீடைல் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்கனா பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும் இது வந்து ஹவுசிங் லோனுக்கு மட்டும் தான் இப்படி பர்சனல் லோனுக்கு கேட்டிங்கனா எனக்கு தெரியாது ஏனா பர்சனல் லோனுக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு ப்ரோசிஜர் ஃபாலோ பண்றாங்க ப்ரீபேமென்ட் வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் ஒவ்வொரு பேங்க் பொறுத்து இருக்கு சோ LIC ல எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ்க்கு மட்டும் தான் என்னால ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு தெரியாத ஏதாவது டீடைல் கேட்டிங்கனா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ண முடியாது இந்த வந்து ஒரு ஃபிளாட்ன்றனால ஃபிளாட் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும் இது இன்டிபெண்டன்ட் ஹவுஸ்க்கெல்லாம் கேட்டிங்கனா எனக்கு தெரியாது அப்புறம் மாசம் மாசம் வந்து இஎம்ஐ ல அதிகப்படுத்தி கட்டலாம்ல மாசம் மிச்சாகற அமௌண்ட வந்து இஎம்ஐ கூட சேர்த்து கட்டலாம்லன்னா லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை உங்களுக்கு கொடுத்த ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கனா ப்ரீபேமென்ட் வந்து வருஷத்துல ரெண்டு தடவை தான் பண்ண முடியும் ஒரு தடவை நம்ம கொண்டு போய் கட்டிட்டோம்னா 6 மாசத்துக்கு அது க்ளோஸ் ஆயிடு 6 மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இரண்டாவது பேமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க இந்த ப்ரோசிஜர் தான் எங்களுக்கு ஹவுசிங் லோன்ல கொடுத்திருக்காங்க சோ நாங்க எடுத்தது லோன் பாத்தீங்கனா 22 lakhs க்கு எடுத்துறோம் என் ஹஸ்பண்ட் பேர்ல ஏனா அவர் மட்டும் தான் வர்க்கிங் அப்போ 22000 EMI போட்டு கொடுத்தாங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கு சோ 16 வருஷத்துக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க அப்ப வந்து ஃபிக்ஸட் போட்டுறோம் 9.7% ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருந்தது லாஸ்ட் டிசம்பர்ல இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்லாம் கோவிட்னால இறங்கிச்சு RBI வந்து எல்லாரோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டும் கம்மி பண்ணப்போ டிசம்பர் मंथ வந்து 7.something க்கு வந்துச்சு அப்படி வரும்போது நம்மளோட லோன் அக்கவுண்ட்லயும் நாம அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்க்கான கன்வர்ட் பண்ணனும் அப்படினா நாம தான் நம்மளோட அக்கவுண்ட்க்குள்ள லாகின் பண்ணி ஆன்லைன்ல வந்து கன்வர்ட் பண்ணனும் இது லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருந்தேன் பட் மறுபடியும் ரிபீட் பண்றேன் சோ 9.7 ல இருந்து 7.7 க்கு அப்போதே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் LIC ல 7.7 இருந்தது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்க்கு நாங்க மாத்துறோம் ஆன்லைன்ல அப்படி நாங்க மாத்தும்போது அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11000 ரூபீஸ் கட்ட சொன்னாங்க ஆன்லைன்ல கட்டி 7.7 க்கு மாத்திட்டு ஜனவரி मंथ வந்து 1 லட்சம் கொண்டு போய் ப்ரீபேமென்ட் பேமெண்டா செக் கொடுத்தப்போ இஎம்ஐ கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ அவங்க 2000 ரூபீஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க சோ எங்களுடைய இஎம்ஐ வந்து அப்போ 22000 ல இருந்து
20,000க்கு வந்துருச்சு. ஸோ 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிகிட்டே வந்தோம். நான் பிளான் பண்ணது எவ்ரி ஜனவரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அமௌண்ட் செய்யுதோ அதை கொண்டு போய் கட்டிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் திடீர்னு நடுவில் இப்போ கொண்டு போய் கட்டுறதுக்கு ரீசன் வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 5 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ கைக்கு வந்தது. அது சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வீடு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டில் என்னோடய நேட்டிவில் அப்பா பேரில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணது. அந்த அமௌண்ட் வந்து ஜீவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு வச்சு கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் நான் செலவு பண்ணாமல் சேர்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பாவும் சரி தம்பியும் சரி கிஃப்ட்டோ இல்லை அமௌண்ட்டோ கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணக்கூடாது. அவனோட ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் டைமில் தேவைப்பட்ட நம்ம எடுத்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த வீடெலாம் அமையவே இல்லை. ஸோ அப்போ ரொம்ப வெக்ஸாக இருந்தேன். சரி அவன் அமௌண்ட்டை வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் அப்பா பேரில் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அவர் வந்து பார்த்த வரைக்கும் அப்பாவும் இதெல்லாம் நிறைய பார்ப்பார். எந்த பேங்க்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போஸ்ட் ஆஃபீஸாக அந்த மாதிரிலாம் பார்ப்பார். ஸோ அதனால தான் நானும் இப்படி இருக்கேன். அவர் பார்த்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லி அவர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்றது உங்களுக்கு தெரியும், எல்லா ஊர்லேயுமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் எல்லாம் பெருசாக இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அப்புறம் ஹவுசிங் லோன் தருவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்போ 2016 இன்வெஸ்ட் பண்ணப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 11.5% இருந்தது. அதனால தான் அதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். அது போட்டுட்டு அப்படியே மறந்துட்டார். அவரோட நம்பர் தான் கொடுத்துருந்தார். ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் முடிஞ்ச உடனே அவர் நம்பருக்கு தான் மெசேஜ் வந்துச்சு, எப்படி வந்து முடிஞ்சிருச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அமௌண்ட்டே ஞாபகம் வந்தது. சரி அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ 50,000 ரூபாய் நான் 5 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணேன். 11.5% இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87,000 வந்திருக்கு. 87,000 இப்போ வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மறுபடியும் கம்மியாயிருச்சு, 6.something தான். பட் நாங்கள் 5 இயர்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணனால தான் இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு டெபாசிட்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி லாங் டேர்ம் போட்டிங்கன்னா தான் நிறைய வட்டி கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்த உடனே அவன் இப்போ தான் 7th படிக்கிறான், அது வந்து வச்சிட்ருக்கிறதுக்குல யூஸ் இல்லை, வேறு எதுலேயாவது போடணும் அப்படின்னாலும் இப்போ எங்களுக்கு வந்து லோன் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டப்போ வீடெல்லாம் வாங்கலை. ஸோ இப்போ வீட்டுக்கு வேறு லோன் கட்டிகிட்ருக்கோம். எதுக்கு சும்மா ஒரு அமௌண்ட்டை நம்ம கையில் வைக்கணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எப்போவுமே கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுறதுக்கு வழியே தான் பார்க்கணும், வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு மாதம் மாதம் வட்டி போயிட்டுருக்கு. அந்த இஎம்ஐனால் நாங்கள் ரொம்ப கஷ்டமும் பட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக லோனை கட்டி முடிச்சிடுறது அதுதான் பிளான். ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஸோ எங்களுக்கு எல்ஐசியில் வருஷத்துக்கு 2 தடவை தான் அலோவ் பண்ணுறாங்க அமௌண்ட்டை கட்டுறதுக்கு. இந்த அமௌண்ட் இல்லாமல் கூட இன்னொரு அமௌண்ட்டும் சேர்த்து கட்டிடலாம், ஒரே தடவையாக கட்டிட்டால் தான் நமக்கு வந்து இஎம்ஐ நல்லா ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜனவரி மந்த்லேருந்து நான் 2 RD போட்டுட்ருந்தேன். ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு, இன்னொரு ரெக்கரிங் டெபாசிட் காரோட இஎம்ஐ முடிஞ்சிருந்தது. அந்த அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாதம் 8,000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்ருந்தேன் 1 இயர். அதுதான் பிளானு. அந்த அமௌண்ட் 1 இயர் ஜனவரியில் கலெக்ட் வந்தோடனே அதை தான் கொண்டு போய் கட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அந்த ரெக்கரிங் டெபாசிட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து நீங்கள் எமர்ஜென்சியில் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மாதம் வரைக்கும் கட்டியிருக்கீங்களோ அவ்வளோ மாதம் வரைக்கும் வட்டி வரும். ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய் 8 மாதம் ஆயிருந்துச்சு ஆகஸ்ட்டோட. அதுக்கான அமௌண்ட்டும் வந்தது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா வட்டி ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 or 800 rupees தான் வந்தது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 64,000 something வந்துச்சு. 64+ இது ஒரு 88, ரெண்டும் சேர்ந்து 150,000 அப்படி பண்ணிட்டேன் நான். ஸோ நம்ம கட்டும் போதே நம்ம கிட்டிருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு கட்டணும், அதுதான் பிளான். இந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி பிளான் இருந்தால் லாஸ்ட் மந்த்தில் கொஞ்சம் கம்மியாக கூட செலவு பண்ணியிருக்கலாம், எனக்கு பிளானே இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு இந்த அமௌண்ட் சேர்ந்தவுடனே 150,000 வந்து செக்கு தான் கொண்டு போய் கட்டணும். என் ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டு இந்த தடவையும் எம்ஜி ரோடில் தான் பிளான் பண்ணாங்க, கட்டினாங்க. எம்ஜி ரோடில் 150,000 கட்டினா நான் என்ன நினச்சேன்னா 3,000 rupees இஎம்ஐ கம்மி ஆகும் அப்படின்னு நினச்சி தான் அங்கே கொண்டு போயிட்டு கட்டினது. பட் அந்த டைமில் 1 lakh வந்து அவங்க 2,000 rupees கம்மி பண்ணி தந்தாங்க. பட் இந்த தடவை வந்து 1,50,000 1,500 something கம்மி பண்ணியிருக்காங்க.
இது ஏன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த டைமில் நாங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணியிருந்தோம். மேபி இது என்னோட ஐடியா, 9 பாயிண்ட்லேருந்து 7 பாயிண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை சேம் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. நாங்கள் ஜனவரியில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அதே 7.75 தான் இந்த தடவையும் போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டு ஒரு ரெசிப்ட்டும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் கொடுப்பாங்க. இது ஜனவரி வீடியோலையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் என்ன இஎம்ஐ வருது, ஒவ்வொரு மாதமும் என்ன இஎம்ஐ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 கம்மியானதில் இப்போ எனக்கு இஎம்ஐ பார்த்திங்கன்னா 18576 வருது. இந்த தடவையும் நான் 10 யூரோ கம்மி பண்ணல. லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இஎம்ஐயை கம்மி பண்ணியிருக்கக்கூடாது, 10 யூரோ தான் கம்மி பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மேபி அது உங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இஎம்ஐன்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 20000 ரூபாய் கட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நான் வந்து இஎம்ஐயை கம்மி பண்ணிட்டேன். 10 யூரோன்றது உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்னாடி தள்ளி வரும். என்னோடய பிளான் என்னென்னா, ஸோ இப்போ வருஷத்துக்கு 2 தடவையாவது அமௌண்ட் கட்டுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வருஷத்துக்கு 2 தடவை கட்டும்போது ஒவ்வொருத்தரையும் மினிமம் 1 லேக்லேருந்து மேக்ஸிமம் 2 லேக்ஸ்க்குள்ளே கட்டுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நம்மளால ஒரு 2லேருந்து 3 லேக்ஸ் வரைக்கும் கட்ட முடியும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நான் எங்களோட ஹவுசிங் லோனையே முடிச்சிடுவேன். ஸோ அதில் என்ன போய் 10 யூரோ முன்னாடி கொண்டு வரது? இஎம்ஐயை கம்மி பண்ணுறதும் 10 யூரோ கம்மி பண்ணுறதும் மோரார்லெஸ் ஒன்று தான். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஹவுசிங் லோனில் ப்ரீபேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10 யூரோயும் கம்மி பண்ணிக்கலாம், இஎம்ஐயும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் சொல்கிறேன், இஎம்ஐயை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெயின் பிரான்ச்சில் கொண்டு போய் கேட்டிங்கன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற பிரான்ச்சில் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களோட விருப்பம், எய்தர் நீங்கள் 10 யூரோ கம்மி பண்ணுங்கள் இல்லைன்னா இஎம்ஐயை கம்மி பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன அமௌண்ட்டெல்லாம் எங்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்றா சேர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ஹவுசிங் லோன் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான். மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் போட்டே வந்தால் 6 மாதத்துக்கு 6 மந்த்ஸுக்கு ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். இப்போ நான் ஐசிஐசி பேங்க்கில் தான் ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிச்சிருக்கேன். ரெக்கரிங் டெபாசிட் வந்து மொபைல் ஆப்லேயே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கும் 12 மந்த்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அப்படி தான் போட்டிருக்கேன் நான். ஸோ மினிமம் 6 மந்த்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் என்ன 10 யூரில் வேணால் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கு போடணும். ஸோ எல்லா பேங்க்லேயுமே மோஸ்ட்லி 6 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 6 மந்த்ஸுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து, ஐ மீன்ஸ் ஃபிக்ஸட் அமௌண்ட், 1000 ரூபானா 6 மாதமும் 1000 ரூபா, 10000 ரூபானா 6 மாதமும் 10000 ரூபா, அந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்போது இந்த மாதிரி கொண்டு போய் கட்டிடலாம். மாதம் மாதம் இஎம்ஐலேயும் சேர்த்து கட்டுற மாதிரியான ஆப்ஷன் வந்து ஒரு சில பேங்க்கில் தான் இருக்குது. எல்ஐசியில் எங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடுக்கு போயிருக்கோம். ஸோ இது பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் தான் பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்துருக்கூடாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயன்றனால தப்பான இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் எதுவும் நான் கொடுத்துருக்கூடாது கமெண்ட்டில் டவுட்டுக்கு அப்படின்றனால இது சொல்லிக்கிறேன். கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றி வீடியோ போடுற அளவுக்கு அந்த பேங்க்கில் வந்து பெருசாக ஸ்கீம்ஸ் எதுவும் இல்லை. நான் அப்பாட்ட கேட்டேன், ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் எல்லாம் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து இப்போ அப்பாவுக்கே நான் கேட்ட சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோன்னு கேட்டப்போ 6.5ன்றார், 5% கம்மி ஆகிடுச்சு. ஹவுசிங் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நான் கேட்டப்போ இப்போ வந்து 11.5% தான். ஸோ அதை பற்றி வீடியோ போடுறதுல ஒரு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்ன மேடம், அதோட ஸ்கீம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆனால் பெருசாக அதில் ஒரு ஸ்கீமும் இல்லை. அதில் ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரிலாம் இல்லை. அதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, வீட்டு லோன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டும் ஹவுசிங் லோன் சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்க்ஸும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.